சமீபத்தில் 54 வயதாக கூடிய ஒரு பிரபலமான நடிகர் ஒருத்தர் தன்னுடைய மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறது. ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கு. அந்த பிரபலமான நடிகர் யார், யாரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 54 வயதான மிலன் சோமன் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு. இவர் தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. குறிப்பாக கார்த்தி நடிப்பில் வெளிவந்த அலெக்ஸ் பாண்டியன் மற்றும் பையா போன்ற படங்கள்லையும், பச்சை கிளி, முத்துச்சரம் மற்றும் வித்தகன் போன்ற சில படங்களில் மட்டுமே நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் மட்டுமே வந்து வில்லன் நடிச்சிருக்கிறதுனால இவருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு அவ்வளவு வந்து பிரபலமாக இல்லை அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவர் பாலிவுட் சினிமாவில் ஒரு பிரபலமான நபராக வளம் வந்துட்டுருக்காரு. பாலிவுட் சினிமாவில் ஏகப்பட்ட படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. பாலிவுட் சினிமாவில் இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்களும் வந்து இருக்காங்க. பாலிவுட் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இவர் உலக அளவிலையும் அறியப்படக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டுருக்காரு. அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவில் எல்லா நாட்டவரும் கலந்துக்கக்கூடிய அயன்மேன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவர் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த நிகழ்ச்சியினுடைய டைட்டில் வினராகவும் ஆகியிருக்காரு. இதை தொடர்ந்து இவர் அயன்மேன் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டு வராரு. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் பலவிதமான போட்டிகள் வந்து நடக்குமாம். நீச்சல், ரன்னிங், தடகளம் இந்த மாதிரினா பல சவால்களையும் வந்து தாண்டி இவர் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து பாலிவுட் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுத்துருக்கு. தொடர்ந்து இவருக்கு ஏராளமான ரசிகர்களும் இருந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2006 வருடம் ஒரு பிரெஞ்சு நடிகையை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் ஒரு சில வருடங்கள்லேயே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தனிமையில் வாழ்ந்துட்டு வந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 26 வயதான தன்னுடைய மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலிச்சு இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பல ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயதில் தன்னுடைய மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாத மிலன் சோமன் தொடர்ந்து தன்னுடைய மனைவி கூட ரொம்பவும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. சமீபத்தில் எடுக்கப்பட்ட தன்னுடைய மனைவி கூட எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இப்போ சோஷியல் மீடியாக்களை பதிவிட்டுட்டு வராரு. இதை தொடர்ந்து பல ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சில ரசிகர்கள் அவரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாக்களை ஒரு பேசுபொருளாகவும் வந்து மாறி இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பற்றி விடுங்க. உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.